கள்ள நோட்டுங்கிறது சில பேர் தான் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த நல்ல நோட்டு நிறைய பேருக்கு கள்ள மனிதர்கள் அடிக்கிறது. அதான் அது பெருசு பண்ணிட்டேன். பெருசு பண்ணிட்டா ஒரு தடவை அமுக்கும் போது நிறைய வரும். அப்போ சீக்கிரமாக பெருசுக்கிட்டு போகும். அடிக்கடி அப்போ வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சேல்ஸில் வந்து ஒரு கூடுதல் வருமானம் அப்படின்னா எல்லாரும் அறுவாளுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அறுவாளும் ஊற்றுருந்து 2 அடி தூரத்தில் இருக்குது. ஆனால் ஒரு குறவழி பக்கத்துலேயும் கருத்து 2 இன்ச்சிலேயே இருக்குது. ஆனால் நீங்களுக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன். அப்படி ஏதாச்சு அந்த தைரியம் தான். பேச அழைக்கிறோம் 70களில் எல்லாரையும் போல் திரைப்பக்கம் எட்டி பார்த்தவர், குருவுக்கு மேல் எட்டடி பாய்ந்தவர், 16 வயதினிலே அறிமுகம், புதிய வார்ப்புகள் பெருமிதம், சுவர் இல்லாத சித்திரங்களில் ஓவியங்களாய் காதலையும் கதையையும் கச்சிதமாக வரைந்தவர், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், சின்ன வீடு, எங்கு சின்ன ராசா என்று இவர் படங்கள் ஒவ்வொன்றும் தங்க விழா வெள்ளி விழா கடந்து தமிழகத்தின் ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டாடியது தமிழ் சினிமா வரலாறு தான். காலத்தால் அழியாத காவிய படைப்புகள் தந்து எளிய மக்களின் வாழ்க்கையை எல்லார் வீட்டு திண்ணையிலும் தெருக்களிலும் தென்றல் போல் எடுத்து சென்ற உங்கள் காலடி சுவடுகள் தமிழ் சினிமா உள்ளவரை உங்கள் பெயர் பேசும், மனம் வீசும். இப்போது அழைக்கிறோம் கதை நாயகன் கே. பாக்கியராஜ் அவர்களை. செஞ்சி திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டிற்கு வருகிறதற்கும் கெசன்யாவுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இத்தனை பேர் துட்டு கெசன்யாவுக்கு சொல்கிறோன்னா மாஸ்கோவிலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக வந்து தெரிஞ்சு பேசணும்னு சொல்லி பேசிக்கிட்டேன். இப்போ நான் சொல்கிறது டிரான்ஸ்லேட்டே பண்ண வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியும். என் பேரை சொல்லி வணக்கம் சொல்கிறாருன்னா இதுதான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக மலேசியாவிலேருந்து வந்தவர் டாக்டர் கமல்நாதன் அவர்கள், அவருக்கு அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்த வைத்தியநாதன் அவர்கள், அவருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் வெளியிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிக்கணும். அடுத்தபடியாக இந்த விழாவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இந்த விழாவினால இந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணியான வணக்கம். அப்புறம் இங்கே இந்த டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் வேண்ட டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் வேண்டப்பட்டவங்க, நண்பர்கள், உறவினர்கள்லாம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் முதல் முறையாக இது வந்து ஜிசியை நீங்கள் பேர் மாற்றிக்கிட்டீங்கன்னா சின்னதாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு அவருடைய டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சினிமாவுக்கு வந்த நேரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதா எப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லை எனக்கு. ஏன்னா பேப்பர் படித்தா காலையில் காமெடியாக இருக்குது, என்னென்ன வெற்றிகரமான 3வது நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சினிமா இவ்வளோ மோசமாகி போச்சு. வெற்றிகரமான 3வது நாளுங்கிறது பாதி பேஜில் கொடுத்துட்ருக்காங்க. 75, 100, 125, 175 இதெல்லாம் போய் கடைசியில் 3வது நாள் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து 3வது காட்சின்னு வந்துடுமோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புறத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, தமிழ் படங்கள் அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அது இந்தியா பூரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, ஜப்பானு, கொரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்களுக்கும் வந்து போய் அங்கேயும் இதெல்லாம் யாருன்னு இந்தியாவிலேருந்து வந்த படங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து வந்த படங்கிற அளவுக்கு ஒரு மரியாதையும் சம்பாதிச்சுட்டு இருக்கு ஒரு சைடில். ஸோ அதை நினச்சும் சந்தோஷப்படலாம். இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப படத்தை பற்றி பேசுகிறதுங்கிறத விட ராஜன் சார் அவர் ஒரு தர்மம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து இங்கே வந்து ஒரு 2 பேர்த்து கூப்பிட்டு செஞ்சோடனே உடனே டாக்டர் கமல்நாதன் அவரை மலேசியாக்காரர் அவர் பாயிட்லேருந்து எடுத்து செய்ய ஆரம்பித்தார். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, காமராஜர் அவர்கள் பேர் சொல்கிறாரு, ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்கள் பேர் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்லும்போது ஸோ அவங்கெல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதில் டைரக்டர் வந்து ஒரு ஜிசி, நான் எப்பவுமே ஏதாவது படம் புதுசாக யாராவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த அவங்க டைரக்டர் யார் யார்கிட்ட வேலை பார்த்தாங்க என்னன்னா அது ஒரு ஆர்ஜின் தெரியுங்களே, அந்த கம்பெனியில் எந்த படம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சுயம்பு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் வேலை பார்க்கலாம், அவரே சுயம்புவா வந்திருக்காரு அப்படின்னா. அப்புறம் அது ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லும்போது இப்போ இங்கேயே பாதி பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன ஒரு விதத்தில் எல்லாரும் சொல்கிறது அவர் மாதிரி செட்டிலாயிட்டு படம் எடுக்கிறது யாருக்குமே சாத்தியம் இல்லை, அவர் ஒரு ஆளுக்கு தான் சாத்தியம். கல்யாணம் வச்சு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பெற்றுட்டு அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குன்னா யார் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடையாது. அவருக்கு கிடைச்சிருக்கு. ராஜன் சாரே வந்து அவர் சொன்னார் நான் முன்னாலேயே இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அவர் பேசும்போது இன்னொன்று ரொம்ப காமெடியாக இருந்தது எனக்கு என்னன்னா, 560 இது அவ்வளோதான் சம்பளம் அப்படின்னு சொல்லி 7 லட்ச ரூபா பட்ஜெட்டு, அதில் 2 லட்ச ரூபா நஷ்டம்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஜம்ப்பு என்னன்னா, நான் 17 கோடி ரூபா வெளியே கடன் கொடுத்துருக்கேன்னாரு. இது எப்படியா திடீர்னு 17 கோடி ரூபா அப்படிங்கும்போது ஏன்னா சினிமாவில் கிடையாது வராதுன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படி சினிமாவில் வராமல் அவர் எப்படி 17 கோடி மத்தியானவே இருந்த முடியுமா? சரி அப்புறம் பார்த்தேன் ஏதோ எப்படியோ ஒரு அப்படி அந்த 560லேருந்து 17 கோடி வரைக்கும் ஒரு ஜம்ப் வர்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒன்றும் சொல்லிட்டு இருக்காரு ஒன்றும் வசூல் ஆகுறான்ட்டு. நீங்கள் வசூல் பண்ணால் விடவும் மாட்டீங்க அப்படின்னு தான் வசூல் பண்ணிடுறீங்க. ஆனால் அவர் வந்து என்ன சம்பாதிச்சாரு என்ன பண்ணார் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல மனசோடு அவர் செய்கிறது அப்படிங்கிறது தான் அவர் டாக்டர் கமலநாதன் உடனுக்கு முன்னே நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறது. அதனால் என்னைக்கு இருந்தாலும் அந்த தர்மம்ங்கிறது இன்னைக்கு உதவி பண்ணும். இந்த பணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நினைப்பேன் என்னென்னா, இந்த கள்ள நோட்டுங்கிறத சில பேர் தான் அடிக்கிறான், ஆனால் இந்த நல்ல நோட்டு நிறைய பேர் தான் கள்ள மனிதர்கள் ஆக்கிடுது. அதுதான் உண்மையான விஷயம். கொஞ்சம் பேர் தான் கள்ள நோட்டு அடிக்கிறான், ஆனால் நல்ல நோட்டு எல்லாத்துக்குமே ஒரு நப்பாசி உண்டாக்கி நல்ல ஆளுகளை கூட மாயில வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு தப்பான ஆளுகளை வந்து பண்ணிடுது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அவர் அலெக்சாண்டரை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. 2 கையும் கடைசியில் வந்து இப்படி வெளியே விட்டுட்டு என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உலகத்துக்கு தெரியும் அப்படிங்கும்போது ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க அவங்க முதல்ல கை தட்டினாங்க. எப்படி நான் இவ்வளோ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது அப்போ தான் நினச்சிட்டேன், சரி இத்தனை நாள் தமிழில் வந்து படம் எடுக்கிறாங்க யூனிட்டில் பழகி ஓரளவுக்கு தமிழ் ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கதையை வந்து அவர் ஆக்ஷனோட வேறு சொன்னாரா, அதனால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் பேசும்போது அந்த தர்மம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜன் அவர்கள் வந்து ஒவ்வொன்றும் அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு விஷயம் அவர் மூலமாக நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் என்னென்ன அப்படின்றதெல்லாம். இன்னைக்கு ஒரு வாரியாராக இருந்தவர் அவர் என்னென்ன படம் எடுத்து எப்படி இப்படிலாம் அங்கே நாங்கள் எடுத்து புள்ளி விவரமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாருண்ணா, இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் என்னென்னா, உழுகவும் முடியும், உழுந்தா எந்திரிக்கவும் முடியும் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே அவர் தான் உதாரணம். அப்புறம் இவர் சுயம்பா படம் எடுத்திருக்காரு. அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இது பண்ணுறது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க காசில் அவர் ரிஸ்க் எடுக்கல, அவர் பரிசு பண்ணவே இல்லை, அவர் சம்பாதிச்சதை வச்சு அவர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாரு. இது என்ன துக்குன்னு கமல்நாதனுக்கு மட்டும் கொஞ்சம் என்ன தங்கச்சி கட்டி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு மட்டும் துக்குன்னு இருந்திருக்கும். அப்போ கேட்டிருக்காரு பாரு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னி, அப்பா நிஜமாக தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளூர அந்த பயம் இருக்குமல்ல, மலையார போனாலும் மச்சான் தேவை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு மச்சானுக்கு என்னென்னா தங்கச்சி கட்டி கொடுத்துருவாங்க போது அவருக்கு அதே தான் ஃபீலிங்கு. இத்தனால சம்பாதிச்சு எல்லாம் மறுபடியும் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஸோ யார்கிட்ட வேலை பார்த்தாங்க என்ன அப்படிங்கிறத விட அவர் வந்து ஏன்னா முன்னாடியெல்லாம் இவர்கிட்ட இருந்தால் நல்லா பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருந்தால் நல்லா பண்ணுவாங்கிறது இல்லை, யாருக்கிட்ட இல்லாமையும் நல்லா பண்ணுறது கூட நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஜென்ரல் நாலேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாங்கிறது. டெக்னிக்கலாக கொஞ்சம் கற்றுக்கலாம், ஆனால் ஜென்ரல் நாலேஜுங்கிறது 75% அது இருக்கணும், டெக்னிக்கலுங்கிறது வந்து 25% கற்றுக்கிறது. ஏன்னா யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனி அந்த இதில் வந்து கொஞ்சம் விற்பனை அதிகரிக்கணும், எப்படி ரைஸ் பண்ணுறது விற்பனையை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு ஒரு முக்கியமான ஆளுகளை எல்லாம் உட்கார வச்சு நல்லா படித்தவங்க இந்த சேல்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க ரெப்ரன்சேட்டிவ் அவங்க இவங்கன்னு எல்லாரும் உட்காந்துட்டு ஆளாளுக்கு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் சேல்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா பேஸ்ட்டு சைஸு கொஞ்சம் சிறுசாக போட்டுருவோம், ரேட் அதே ரேட் இருக்கட்டும், கொஞ்சம் சைஸ் சிறுசு பண்ணிக்குவோங்க, நமக்கு ப்ரொடக்ஷன் அது கொஞ்சம் மிச்சமாகும்ல அப்படின்னா இன்னொருத்தன் இன்னொரு ஐடியா சொல்கிறான். இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து டீ கொடுத்துட்டு இருந்தான் ஒரு ஆள் எல்லாத்துக்கும். நான் ஒன்று சொல்லலாமா என்ன அப்படின்னு, சரி சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை, டூத் பேஸ்டில் வந்து அந்த பிதுக்கும்போது பேஸ்ட் வர்ற வழி இருக்குல்ல அந்த வாய், அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவாங்களா அப்படின்னா, என்னது அது பெருசு பண்ணிட்டா என்ன ஆகுன்னு, பெருசு பண்ணிட்டா ஒரு தடவை அமுக்கும் போது நிறையா வரும், அப்போ சீக்கிரமாக டூத் பேஸ்ட் தீர்ந்து போகும், அடிக்கடி அப்போ வாங்க ஆரம்பிப்பாங்க, அப்போ சேல்ஸில் வந்து உங்களுக்கு கூடுதல் வருமில்ல அப்படின்னா எல்லாரும் அசந்துட்டாங்க. இதுக்கு இவ்வளவு மீட்டிங் போட்டுக்கிட்டு இவ்வளவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சாதாரணமாக டீ கொடுக்குறாலும் இப்படி ஒன்று சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் சொன்னேன், சினிமாவோ அதே மாதிரி தான் ஜென்ரல் நாலேஜ். அப்புறம் தைரியம் அது ஒன்று வேணும். அது இப்போ நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தைரியங்கிறது ஒன்று இருக்குன்னு ஒரு ஹோட்டல் இதுக்கு வந்து பார்பர் ஷாப்புக்கு எல்லாம் உட்காந்து சேவிங் பண்ணிட்டுக்கும் ஒரு ஆள் வந்தான். அவன் பக்கா ரவுடி, ஒரு வரும்போதே ஒரு அறுவாளோட வந்தான், அறுவாளை வந்து வச்சான், வச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாங்க, 2 பேர் சேவிங் பண்ணுறாங்க இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய கடை முதலாளியும் கொடுத்துருந்தார். இவன் வச்சு அறுவாளை வச்சுட்டு சேவிங் பண்ணோம், எவ்வளோ கொடுத்துருங்க டபுளாக 5 ரூபா 10 ரூபான்னா 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் எங்கே ஆகி லைட்டாக அப்படி பிளட் வர மாதிரி சின்ன ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா கூட 6 ரூபா இருக்குது. யார் பண்ணுறீங்க சேவிங்கன்னா, ஒருத்த மேல எனக்கு வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிளம்பிட்டான். இன்னொருத்தனா அதே மாதிரி எனக்கும் முடியலன்ட்டான். அதுக்கப்புறம் கடைக்காரனும் வந்து முதலாளியும் வந்து என்னால் இல்லைங்க நானும் கொஞ்சம் வேலை அப்படின்னு. அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தருந்தான், அவன் நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டான். சின்ன பையன் பண்ணிடுவேன்னா இவங்கெல்லாம் முடிக்கிறான் கடையில் இருந்தவன்லாம். அவன் தைரியமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், உட்கார சொன்னான், வந்து சேவிங்கு சோப்பு இப்பெல்லாம் அடிச்சு இதெல்லாம் பண்ணால் சேவிங் பண்ணான். அப்புறம் என்ன ஸ்க்ராட்ச் எங்கே ஆயிருமோ ஏதாவது ஆயிருமோ 60 லட்சம் போட்டுருவானோ அப்படிங்கிற லெவலில் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஸ்க்ராட்சே இல்லாமல் பண்ணி முடித்தான். அதுக்கப்புறம் ரவுடி கேட்டான், என்ன தைரியத்தில் வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க, நீ இத்தனோண்டு பொடிய நீ என்ன தைரியத்தில் வந்து தைரியமாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அறுவாளுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, நீங்கள் அறுவாள் உங்ககிட்ட இருந்து 2 அடி தூரத்தில் இருக்குது, ஆனால் உங்கள் குறவழி பக்கத்துலேயே என் கத்தி 2 இன்ச்சிலேயே இருக்குது கத்தி, அதனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன், அப்படி எதாவது ஆச்சு அந்த தைரியம் தான் அப்படின்னு. மாற ஒவ்வொருத்தரும் யார் எதில் கெட்டிக்காரதாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஜென்ரல் நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம், தைரியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து செஞ்சியை பற்றி நம்ம வெற்றிப்பட இயக்குனர் பேரரசு வந்து சொல்லும்போது அவர் இசையெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனால் இவர் அதெல்லாம் இல்லாமல் வேற ஒன்று, அந்த குதிரை ராஜா தேசிங் எல்லாம் இல்லாமல் அதில் ஏதோ புதையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வச்சுட்டு இந்த கதையவே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது, அது தெரியாத விஷயமா இருந்தது. இல்லைன்னா ஹிஸ்ட்ரி எல்லாருமே படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், சரி இதுதான் கதை அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியும். பட் இவர் வந்து அது இல்லாமல் இது வந்து புதுசாக வந்து அங்கே இருக்கிற ஒரு புகையில் இருக்குது அப்படிங்கும்போது நிறையா அது வந்து நம்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி புகையில் எத்தனையோ இடங்களில் வந்து அது வந்து ஐடு பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவிலாம் வந்து அந்த பத்மநாப கோயில் தானே, அங்கே இன்னும் 2 இடங்கள் திறக்கவே இல்லையே. அவன் வந்து ஏன்னா என்ன திறந்த ஏதாவது ஆகி போகுமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலையே உடைக்காம உட்காந்துருக்காங்க. அது மாதிரி சில விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை வச்சு தான் தைரியமாக இறங்கியிருக்காரு. அதனால படம் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து டெய்லர் பார்க்கும்போது இருந்தது. இன்னொன்று அந்த ஜிண்டே அவரும் ஃபோட்டோகிராஃபி அது நல்லா சொன்னாங்க, நம்ம ராஜன் சார் சொன்னார். அப்புறம் மியூசிக் வந்து அவர் வந்து முத்துக்கணேஷ், அவங்க அப்பா எல் வைத்தியநாதன் அவர்கள் இளையராஜா ரொம்ப பிரமாணமா பாராட்டியிருக்காரு, விஸ்வநாதனை பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து அவ்வளவு ஞானஸ்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த காலத்துல, நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலேயே சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய வம்சத்துலேருந்து வந்ததுனால வந்து மியூசிக் டெஃபினட்டாக நல்லா பண்ணுவேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த செஞ்சி படம் மூலமாக. அதனால பாடல்கள் வந்து வித்தியாசமான முறையில் போட்டிருக்காங்க. இன்னும் ரீரிகாரிங்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சுயம்புவாக என்ன பண்ணியிருக்காரு டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா அவர் வந்து எடுத்துக்கிட்டது வந்து ஒன்றும் டூயிட் பாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து அவர் நடிச்ச மாதிரி இல்லை. அதாவது கேரக்டராக எடுத்துட்டு அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி கேரக்டராக தான் வந்து அவங்களெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. கண்டிப்பாக வந்து ஏன்னா தமிழில் வந்து எப்பவுமே புது ஆளுகளுக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். புதுசாக யார் வந்தாலும் தமிழ் ரசிகர்கள் வந்து அது பார்க்கறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க. அதனால எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது தமிழில் தான் பண்ண முடியும். தமிழில் வந்து நிறைய பேர் அதை பண்ணி எல்லாருமே தமிழில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் தான் காரணம். அதனால அவருடைய முதல் முயற்சி அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தது அப்படின்னா படத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கை கொடுக்கறது தமிழ் ஜனங்க ரசிகர்கள் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் அதே மாதிரி படம் பார்த்து நல்லா இருக்குன்னா எல்லாருமே அவங்க லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. அதனால இதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள், மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாருமே பார்த்தவங்க எல்லாத்துக்குமே இதாக இருக்கும். அதனால நிச்சயமாக நல்லபடியாக வரும். அதனால் டாக்டர் கமல்நாதன் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம மச்சான் எங்கே எக்கச்சக்கமாக மாட்டிக்க போகிறாரோ, ஏன்னா நான் அவர் மலேசியாவிலேருந்து வந்திருக்காருன்னு யாரோ அந்நியமாக நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய வைப்ரேஷன் என்ன, தஞ்சாவூர் வைப்ரேஷன் எனக்கு புரிஞ்சது. தமிழ் இன்னும் மறக்காமல் நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்கிறாரு, தமிழில் வந்து எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்து ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. ஒன்றும் தப்பாகவே நினைக்க மாட்டேன். தமிழே சரியாக வரலங்கும் போது நீங்கள் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கலந்தாவது நீங்கள் பேசியிருக்கீங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசினார். அதே மாதிரி வந்து நல்ல 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 வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் தமிழ் நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. ஏன்னா வெளியூர் போகும்போது சில நேரங்களில் வந்து அந்த பேசுறது அந்த மாடுலேஷன் அதெல்லாம் மாறும். அதெல்லாம் மாறாதளவுக்கு சுத்தமாக அவர் பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஜிசி அவர்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நீங்கள் வந்து வரணும். நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து பிஆர்ஓக்கிட்டேருந்து எல்லாருமே புது ஆளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு என்ன அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதை செலுத்தினாங்க. வந்தோடனையுமே அவருக்கு தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாலையாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஆளுக்கு தான் போட்டுக்கிட்டு அவர் வந்து கௌரவப்படுத்தினாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை புதுசாக வர்றவங்களுக்கு. அதனால் இண்டஸ்ட்ரி நன்மைக்காக எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி விழாவில் பார்க்குறேன். நன்றி.